அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போகிற டாப்பிக்கு ஃப்ரீடம் ஃபைட்டரில் சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர். ஆல்ரெடி தாதாபாய் நவ்ரோஜி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அந்த தாதாபாய் நவ்ரோஜியோட வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி சுரேந்திரநாத் பானர்ஜி பற்றின முழு விவரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இவரோட சிறப்புகள் என்னென்ன, இவரோட சிறந்த செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1848 கல்கத்தாவில் ஒரு பிராமண குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு, சிறந்த கல்வியாளராக வந்து திகழ்கிறாரு. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் நபர் என்ற பெருமைக்குரியவர். இவரோட அடைமொழி பேர் பார்த்தீங்கன்னா ராஷ்டிர குரு எனவும் சிறப்பிக்கப்படுகிறார். நெக்ஸ்ட்டு 1876 ஜூலை 26 கல்கத்தாவில் இந்திய சங்கத்தை தோற்றுவிக்கிறாரு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், 1876 ஜூலை 26 கல்கத்தாவில். அடுத்தது அரசுக்கு எதிராக பொதுமக்களின் கருத்துக்களை திரட்டுவதே இந்த அமைப்போட நோக்கம், ஸோ இந்திய சங்கத்தோட நோக்கம். அரசியல் பிரச்சாரங்கள் செய்ய பொதுக்கூட்டம் நடத்தும் முறையை வந்து தொடங்கி வைத்த முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. லிட்டன் பிரபு இந்திய ஆட்சிப்பணி தேர்வுக்கு இருந்த அதிகபட்ச வயதான 21 வந்து 19 வந்து குறைச்சிட்டாரு லிட்டன் பிரபு. ஸோ அதுக்கப்புறம் இதை எதிர்த்து நாடு முழுவதும் கிளர்ச்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணது இவரோட இந்திய சங்கம். அதுக்கப்புறம் தேசிய லிபரல் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வந்து தொடங்கினார். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பிரதிநிதிகள் கொண்ட இந்திய தேசிய மாநாட்டை 1833 கல்கத்தாவில் அமைக்கப்பட்டது. ஸோ இந்திய தேசிய மாநாடு 1833 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தேர்வில் கேட்டிருக்காங்க. இதற்கு இடையில் 1885 ஏஓ ஹியூம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பித்தார், அவரால் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. வங்காள அமைதியின்மையின் தந்தை எனவும் அறியப்படுறாரு. இந்தியாவின் சிசரோ, இந்தியாவின் பர்க், இந்தியாவின் கிளாட்ஸ்டோன் எனவும் போற்றப்படுகிறார். இவர் தனது கருத்துக்களை பெங்காலி அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக வந்து பரப்பினார். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மூணு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், வங்காள அமைதியின்மையின் தந்தை, இந்தியாவின் சிசரோ, இந்தியாவின் பர்க், இந்தியாவின் கிளாட்ஸ்டோன். இவர் தன்னோட கருத்துக்களை பெங்காலி பத்திரிகை மூலமாக வந்து பரப்பினார். இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி அறிந்து கொண்ட இவர் ஒரே நோக்கமுடைய இரண்டு அமைப்புகள் இயங்கி வருவது விரும்பத்தக்கது அல்ல என்று இந்திய தேசிய காங்கிரஸோட இந்திய தேசிய மாநாட்டை வந்து இணைச்சிட்டார், சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ஒரே நோக்கமுடைய ஒரு அமைப்பு தான் இந்திய தேசிய, இவர் ஏற்படுத்தின அந்த இந்திய தேசிய மாநாடும் ப்ளஸ் ஏஓ ஹியூம் ஏற்படுத்தின அந்த இந்திய தேசிய காங்கிரஸும். ஸோ அதனால் வந்து ரெண்டும் வந்து ஒரே நோக்கமுடைய அமைப்புகள் வந்து இயங்கி வர்றது விரும்பத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸோட வந்து இந்திய தேசிய மாநாட்டை வந்து இணைச்சிட்டாரு. ஸோ இவரோட முக்கியமான நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ நேஷன் இன் மேக்கிங். இந்திய தேசிய காங்கிரஸின் 1898-1902 வருட கூட்டங்களில் சுரேந்திரநாத் பானர்ஜி தான் வந்து தலைமை தாங்கினார் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு. 1898-1902 1892 இம்பீரியல் சட்டமன்றத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு 1892. அதுக்கப்புறம் 1918 காங்கிரஸை விட்டு விலகிறாரு 1918. தேசிய லிபரல் கூட்டமைப்பு ஒன்றை வந்து அமைச்சார் இல்லைங்களா, அந்த தேசிய லிபரல் கூட்டமைப்பு அமைச்சார். இரட்டை ஆட்சியின்படி வங்காளத்தில் மந்திரி பதவி ஏற்றார். 1925 ஆகஸ்ட் 6 காலமானார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஆல்ரெடி தாதாபாய் நவ்ரோஜி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்திர பானர்ஜி இன்றைக்கி. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அவங்களும் சொல்லும், வாட்ச் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.